ஹோஸ்ட் ஸ்டோரி. இந்த வீடியோல ராக்கெட் வச்ச பூனையில இருந்து ரவுடி தனம் பண்ற பூனை வரைக்கும் மேற்கொண்டு அஞ்சு வரல பிடிச்ச பாம்பு அட்டாங்கிய போட பஞ்சவரண கிளி பஞ்சாயத்த போடனே பல விதமான பாக்கலாம். ஒரு பத்து நிமிஷம் சொல்லிட்டு சரி வாங்க போலமா. அந்த சயின்டிஸ்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்க, அவ்வளவு மோசமான ஆளுங்க அவரு, பூனைக்கெல்லாம் ராக்கெட் கட்டி விடுவாரு. நீ பண்ற வேலைக்கெல்லாம் உன நங்கு 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 கொட்டணும் போலவே இருக்கா, மூஞ்ச பாவமா வச்சிருக்கதால என்னால பண்ண முடியல. இனிமேல் நீ இனிமேல் வேற டெக்னிக்கா, நீ பண்ற மாதிரி நானும் பண்ற வெறுப்பாவதா வெறுப்பாவதா? ஏய் வெறுப்பாவல, ஜாலியா இருக்குது, நானும் பண்றவா? எனக்கு ஒண்ணு கவலை இல்ல. வெளியே கண்ணு தெரியாம சரி கலர் கலரா லைட் போட்டு வச்சிருக்கானுங்களே, நம்ம உள்ள போயிடோட மட்டும் வந்துடலாம். இவருக்கு பிடிக்கல பறந்து போய் பாயிராரு. கல்யாணத்துல விட்ட குழந்தைங்க மாதிரி எங்கடா ஓடுறீங்க? எதுக்கு ஓடுறன்னு சொல்லு, தெரியாதா? அப்புறம் எதுடா ஓடுற நீ? சாரே இன்னைக்கு ஒரு நாள் தப்பிச்சுட்டேன், ஆனா டெய்லி தப்பிப்பேன் மட்டும் நினைக்காத. ஒரு நாள் மாட்டுவல்ல, இன்னைக்கு மர்டர் தான் மனசுலாயோ. நீ ஏண்டா வந்து வெளியே நிக்கிற? நம்ம கடடா இது, நான் தாண்டா ஓனரை வெளியே அங்க சொட்டா தாண்டா தெருநாய் எல்லாம் வெளியே வரவானான். தெருநாயா சார்? அதை நான் வளர்க்குறேன், பாவா உள்ளவா. ஏன் பாய் பயந்துட்டு இருந்தா? இதை எடுத்துட்டு போயிட்டு அந்த டிவி மூட மலை வைனா, தின்றாத வை வந்துடுறேன். ஐயோ சார், அவர் எது சொன்னாலும் பொறுத்துக்குவாருங்க, ஆனா ஐயோ இப்படி பண்ணிட்டீங்களாங்க, இதெல்லாம் அவரால் பொறுத்துக்கவே முடியாதுங்க. இப்படி பண்ணிட்டீங்களே, போயிருவேன். அவர் மூமெண்ட்லாம் ஏதோ பொறுமையாக வயசானவர் போடுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த பாட்டுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஏண்டா உனக்கு உட்காரதுக்கு ஒன்று வாங்கினு வந்து கொடுத்தா, ஏன்டா ஒரே பக்கமே உட்கார நாட்டிக்கினே வந்துச்சு, இந்த பக்கம் என்னடா பாவம் பண்ணுச்சு, இந்த பக்கமாக வந்து கொஞ்சம் நேரம் உட்காராடா. அடா பூனை குட்டி, ஐயோ கருத்து குட்டி, என்ன அழகா புச்சு 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 அழகா, ஏன் கொஞ்சம்லாம் உரியாடா, என்ன நல்ல போதே போதும், கட்டிட்டு போ. என்ன 49 ரூபா கட்டுறா, கொஞ்ச நேரத்துக்கு சேர்த்து கட்டிட்டு போட. சார் எப்படி கவுபாய் கலை பக்காவா இருக்குதா? இருக்குதுன்னு சொல்லுங்க, 2500 மேல செலவு பண்ணுங்க, தயவு செஞ்சு ஆமான்னு சொல்றேங்க. எப்படியே பா கலை பக்காவா? அதான் தெரியும் எனக்கு அப்பயே. சார் நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதா பூனை இல்ல சார், இது வந்துட்டு ஒரு வாரம் தயிர்ல ஊற வச்சு நல்லா மூலிகை நிறைந்த பூனை. ஓ, நகை வட்டத்துக்கு தான் எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸா? சரி அந்த பூர்ண பூனை அடுத்த வாரம் வருதுங்க. கேமர்னா கேமர், அப்படி ஒரு கேமருங்க, அவர் மட்டும் கேமர் கிடையாது, அவர் கூட இருக்க பூனை, ஆனால் தான் அவருக்கும் சேர்த்து ஒரு சீட்டு போட்டு குடுத்துக்கிறாரு. ஆஹா, ப்ளூபெரிஸ் புளுக் புளுக்னு நீ சாப்பிட்டு மொத்தத்தையும் காலிப்பட்டு. ஏய் தள்ளிப்படா, சும்மா குறுக்கில் வந்துட்டு நான். ஏய் தள்ளுறா, நான் சாப்பிடணுண்டா, சும்மா வெறுப்பை தெரிஞ்சு வச்சுக்க, கடிச்சதுக்கு துப்பு துப்பு துப்பிடுவான் கம்முன்னு. ஜெயிச்சதே நம்ம டீம் தான், செலிப்ரேட் பண்ண. ஆமா ஆமா, கண்டிப்பா செலிப்ரேட் பண்றோம். நீங்க அப்படி பண்ணுங்க, நான் எப்படி செலிப்ரேட் பண்றேன்? ஐயோ அவன் இருக்கிற பொடி தோசை சைஸ்ல இருந்துகிட்டு அவர் நடக்கிற நடையெல்லாம் பாருங்களா, ஆட்டிடியூட் குயினுங்க அவரு. குயினாக்கிங்கான்னு தெரியல. பாரு அவனை வீடியோ எடுத்து போட்டா சரி, நிறைய பேர் வருவாங்க, நிறைய காசு கிடைக்கும், உனக்கு முட்டை போடலாம் தான் இவ்வளோ பிளான் பண்ணுறான். இப்படி நம்பிக்கை பண்ணுறான், இப்படி கையில் பிடிச்சி கிடைக்கலாமா? அவன் பாட்டுனு சும்மா ஒரு ஆடியன்ஸாக தான் பார்க்க வந்தான். நீங்கள் தான் ஸ்பூனை தூக்கிட்டு வாடா, சண்டை நீ வாடா, வந்து பாடுற சண்டைக்கு வாடான்னு கூட்டா, அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? A fight for it.
பச்சை கிளி பச்சை கி வந்துட்டான்டா. ஆ ஏய் நல்லா வாட்ட சாட்டமா மாட்டிக்கிறான்டா. அப்படியே ஹூமன் ஒரே ஒரு வாட்டி பர்மிஷன் கூறா, ஒரே பைட்டு கொஞ்சம் கூட தெரியாது பிளட், ஒரே வயல முடிச்சிடறான், ஒரு பர்மிஷன் மட்டும் கூறாடே. இப்ப என்னடி சண்டை, நான் ஒண்ணுமே பண்ணல. இப்ப இப்ப எதுக்கு ஓ ஹக் பண்ண வரையா, நான் ஏன் சொல்லிட்டு வர வேண்டியதுடா. மேரேஜுக்கு அப்புறம் கை கல்லாம் அமைக்க விடுறோம், உடம்பு தேச்சு விடுறோம், மசாஜ் எல்லாம் பண்ணி விடுறோம்னு சொன்னேடா. என்னடா இது, அதான் பண்ணித்தானே இருக்கிறேன். போனைக்கு பண்றேன் லவ் பண்ணும்போது சொன்னையா, நீ கேட்டியா? இந்தப்பா நீ நீ கொஞ்சவே தேவை, நீ அப்படியே கையை ஸ்டேபிளாக வையா, அது வச்சு கை ஒரே இடத்துல நிற்கும்ல, அப்படியே வை, நானே கொஞ்சிட்டு போயிடுறேன். டேய் யாரா வண்டே ஊரில் கிடந்த, இந்த பாருங்க என்ன பண்ணுற, ஸ்லாப் பண்ண உட்காந்துடா பண்ணுற, ஒன்றும் இல்லை அம்மா அடிச்சிட்டாங்க, அம்மா அடிச்சிட்டாங்களா, நீங்களாச்சும் ஃபீல் பண்ணுறேன், ஃபீல் பண்ணல நான் ஏன் ஸ்லாப் உழுந்துடும், ஏன் உள்ள போ. சுத்த அங்கே பாருங்க சார், ஒரு அரிசி கிடங்கையே நீங்கள் தூக்கிட்டு வந்து வைக்கலாம், அந்த அளவுக்கு நல்லா தாராளமாக வாயை துறப்பார், வாயை துறையேன், கோவப்படாத தங்கம், துறை செல்லல துறை துறப்பார், அவளை துறையேன். ஆ அடுத்த லோடு வரலாம் வாங்க. கைங்க பாரு பாடா விளாட போலாம், வெளியே கிட்ட வராதா, கையை கழுவிட்டு கிட்ட வாங்கடா, டென்ஷன் ஆகுதுடா எனக்கு, கையை கழுவ மாட்டுக்கிறேன், அந்த தலை இந்த தலை வச்சுட்டு போடா, தயசு தூர போடா. மேடம் 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 25 கிலோ தான் மேடம் அதில் கெப்பாசிட்டி, அதில் போயிட்டு இத்தனை டன்னை வைக்கிறீங்க, ஏங்க கண்ணு வைக்காதீங்க, குழந்தையா குழந்தையா, சரி குழந்தை தான் கையில் தூக்கி வச்சுக்கலாம், குழந்தை தானே. அந்த ஒரு கோஆப்ரேஷன் இருக்குது பாருங்க, ஓடி போகணும்னு வந்ததுன்னா அப்படி நல்லா ஒத்துமையாக வேலை செய்யறானுங்க, என்ன அதை தாண்டி பார்த்து கேட்டுருக்க மறந்துடுறானுங்க. ஒவ்வொரு கடைக்கும் ஒருத்தர் கழுத்து மேல எகிரி எகிரி உதைக்கிறான், அந்த கல்ல எவனும் இல்ல இல்ல, ஏன்னா திடீர்னு போய்கிட்டு இருக்கும் போது ஹார்ட் அட்டாக் வரம்பா சுத்தம் சொல்லல. பக்கத்து வீட்டுக்காரனா இப்படி இருக்கணும் நெய்பர், அங்கே பாருங்க அவரோட பெட்டோட வந்து இன்ட்ரோடியூஸ் வர்றாரு, ஆறு நாள் பின்ன அந்த பக்கம் வந்தானா நான் பார்த்து சாரி பாதுகாத்து வைக்கிறேங்க. ஹலோ எனிபடி ஹோம், ஹலோ. நான் அந்த கட்ரெயின்ல தொங்குற கயிறு ஒண்ணு என்னடா பண்ணுச்சு, அதை இழுத்து என்னடா சவாரி பண்ணுங்கற. இப்ப நீங்க இதை பார்த்தவொடனே ஒரு நார்மலான வீடியோ மாதிரி இருக்கும், இது நார்மலான வீடியோ இல்ல, ஒரு ஜக்கமான வீடியோ, லைக் போட்டு பாருங்க, அப்பதான் தெரியும் இங்க ஒரு அமானுஷமான உருவம் ஓட்டையில உட்காந்து இருக்குது, தெரியுதா? Confirm my dog. என்னத்தா சம்பாதிச்சு வீடு வாங்கி கார் வாங்கி அதை வாங்கி கல்யாணம் இங்க பாருங்க சார், இந்த மாதிரி நிம்மதியான தூக்கம் வருமா சொல்லுங்க. தடிக்குது காத்தடிக்குது காத்து நேட்டு காத்தடிக்குது. சரி வித்தியாசமா வீடியோ எடுப்போமே, அந்த மாதிரி வித்தியாசமா வீடியோ எடுக்க கோப்ரோ இல்லன்னு சொல்லிட்டு ஒரு ரப்பர் மாட்டி மணியான ஒரு செட்டப்பா போட்டு போனா அந்த நாய் ஜவுதால் அவர்களா இதுக்கு கூட பயந்து ஓரண்டாம. ருக்மணி நகர் 4வது சந்துக்கு எப்படி போனோம், என்ன இந்த ஏரியா தான் அட்ரஸ் சொன்னாங்க. ஏய் ஒரு நிமிஷம் பாரு, என் தலையில தானே எழுதிக்குது, இவ்வளவு கேவலமா பாக்குது, அதெல்லாம் புலிக்குட்டி கூட சேராதா சேராதன்னு சொல்லுங்க, அந்த ஊட்டுக்கட்டை ஏறம் பைப்பு வச்சு நான் வாங்க வாங்க ஓடுறான் பாருங்க, ஒய்யால மாட்டேன்னு வச்சுக்க நீ. புது விதமான ஷூஸ் வாங்கிருக்கேன், செட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா வீடு தேடி வந்து கடிச்சிட்டு போயிருவேன். ஹாய்
சார், நான் தான் உங்கள் ஏரியாவோட பாதுகாவலர். குட் மார்னிங் சார். என்னடா மதிக்க மாட்டேற, த ஜெரிகினே உன்னைத்தான் போடி, மதிக்க மாட்டேற, வா வா, எதனா ஒரு பிரச்சனைன்னு வருவல்ல என்கிட்ட, அப்போ வா, அவன் பார்த்துக்கிற மாப்பிள்ள உன்ன. சார் மதிக்க மாட்டேறாங்க சார். குட் மார்னிங் சார். ஐயோ, என்ன கை வச்சுலாம் கொஞ்சிட்டீங்க? ஏன்டா கை வச்சு கொஞ்சம் ரோட்டில் போயினுக்கிறேன். எவ்வளோ தெரியும் தான் நீ எதுத்தாப்பில் நடப்ப ஓடுற உள்ளார. ஜெனரல் வேலை யாரோ ஒருத்தரும் தலையை விட்டு நல்லா கியூட்டாக பார்த்துருந்தான். கை வைக்கிறதுக்கு லைட்டாக பயமாக இருக்குது. க்ளவுஸ் போட்டுருக்குதான் இருந்தாலும் க்ளவுஸ் தண்ணி கஷ்டம்னா சரி, டெஸ்ட் போனோம்னு கேமரா விட்டு டெஸ்ட் பண்ணா. பூனை மாதிரி கொஞ்சம் அடக்க கொடுக்கும்போது டீசெண்டாக நடந்துக்கடா. பார்க்குற என்னடா நினைப்பேன், ஏந்து நிற்கிற, ஓடுற, தாவற, ஸ்பைடர்மேன் மாதிரி தொங்குற. ஏரியா உள்ள வந்ததுக்கு 8 பேர் சுத்து போட்டு 4 தையல்றா நெத்தியில மாட்டினியா, சந்தோட சந்தா மாட்டினியா வச்சு நெருக்கிறாரு. நான் வீடியோ எடுக்கிறேனே தெரியாம உட்காந்து ஜாலியா ஒரு கதவு நோண்டுங்கிறாரு. இப்ப பாரு ஃபன்ன ஜன்னல திறந்து சார் துரா கருப்பு கவுன் இங்க போறா. ஏய் ஜுஜு, ஏய் ஜிம்மி இங்க பாரு. என்ன பண்றீங்க சாரு? யாராச்சும் பாக்குறாங்களா? அந்த பக்கம் யாரும் பாக்கல, இல்ல அந்த பக்கம் பாக்கல, இந்த பக்கம் யாரும் பாக்கல. என்ன பண்றேன் கேட்டேன், இங்க வா சொல்றேன். அவன் பாக்குறதுக்கு தானே ஒரு பன்னிக்குட்டி 5000 ஹார்ஸ் பவர் உள்ள வச்சிருக்கான். ஒரண்டா முட்டி தள்ளின எங்கயோ ஒரு நிம்மதியான ஒரு நாப் எடுக்க முடியுதா? நீ எதையாச்சும் எடு, இங்க ஒரு நிமிஷம் ஆயா. சோஃபாவை கிச்சது யாரு? சோஃபாவா அது? பெட் இல்லையா அது? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி பண்ணிடலாம், சரி பண்ணிடலாமா? அவனை நீங்கள் பள்ளி தானேன்னு ஒரு சாதாரணமாக எடுத்துக்கூடாது. அவனை வச்சு நீங்கள் அட்வென்ச்சரஸ் ஆஃப் பள்ளின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிமே எடுக்கலாம். அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் போட்டுங்கிறான்.